உங்கள் வாழ்க்கையிலே சாதாரண நாட்களிலே அந்த டிவைன் கனெக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி எப்போவுமே நீங்கள் அந்த டிவைன் கனெக்ஷனை ஒமிட் பண்ணும்போது என் அன்புக்குரியவர்களே பிரச்சனை நேரங்களில் தான் அந்த டிவைன் கனெக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பன்னெண்டு பேர்கிட்ட போதகம் பண்ணுவாரு, மூணு பேர்கிட்ட ஷேர் பண்ணுவாரு. கைத்தட்டு அவருக்கு. ஆமே, அதாவது உறவுகள்ல நிறைய வர்ணங்கள் இருக்குங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு வர்ணம் உடையது. அந்த வர்ணமுடைய உறவுகள் உங்களுக்கு இருக்கணும். பலதரப்பட்ட வர்ணங்கள் உறவுகளில் இருக்கிறது. தங்கையின் உறவு வேறு, அக்கா உறவு வேறு, அண்ணன் உறவு வேறு, அண்ணி உறவு வேறு, தகப்பன் உறவு, தாயின் உறவு, வந்து மனைவி உறவு, இப்படி உறவுகளில் பல வகை இருக்கிறது. அந்த உறவுகளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கைத்தட்டுங்க ஒரு தடவை. ஆமே, அதில் ஒன்றுதான் இந்த தெய்வீக உறவு. அவர் சொன்னாரு, இனி நான் உங்களை சொல்லுங்க சிநேகிதன் என்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் உங்களை நான் சீஷனாக தான் வச்சுருந்தேன், அதனால் என் பர்சனலாக உங்கள்கிட்ட நான் பேச முடியாது. இப்போ இத்தனை வருஷம் பழகிட்டோம், இனிமே நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டுன்ற இடத்துக்கு வந்துட்டீங்க, அதனால் என் மனசில் இருக்கிற பயத்தையும் என் திகிலையும் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ஒரு உன்னதமான இடத்துக்கு உங்களை நான் கொண்டு வந்துருக்கேன். இத்தனை பகுதிகள் இயேசுவின் வாழ்க்கையில் இருந்தது. இந்த டிவைன் கனெக்ஷன் வந்து நீங்கள் யாரை வேணாலும் கையை கொடுத்துட்டு வாங்க நம்ம சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. இது வந்து இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று கடவுள் அமைத்து வைத்த டிவைன் கனெக்ஷன். நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையில் எப்பமெல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவையோ, எப்பமெல்லாம் ஒரு கன்சோலிங் தேவையோ, அப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று நியமித்த அந்த டிவைன் கனெக்ஷன் மூலமாக தான் தேவன் பேசுகிறாரு. நானும் பார்த்துட்டேன். செய்தத்துக்கு ஒரு அவர்கள் ஆமே. அப்போ தான் ஆண்டவரே இப்படி டிவைன் கனெக்ஷன் பெற்றவர்கள் எத்தனை பாக்கியமானவர்கள். இந்த உலகத்தில் ஆரோனின் சரஸில் ஊற்றப்பட்ட தைலத்தை போல அபிஷேகம் பெற்றவர்கள். சேம் லெவல் லைட் இருக்கணும், சேம் லெவல் ஃபெய்த் இருக்கணும். அப்போ தான் ரெண்டு பேர் ஒருமனப்படும் போது பூமியில் அவர்கள் நினைக்கிறது அப்படியே பரலோகத்தில் இருந்து ரிலீஸ் பண்ணப்படுமா? அப்பேற்பட்டவர்கள் உங்களுக்கு கிடைத்து விட்டால், அப்பேற்பட்ட ஒரே அளவு லைட்டு, ஒரே மாதிரி சூப்பர் நேச்சுரல் மைண்டு, ஒரே மாதிரி ரெவலேஷன், இப்படி இருக்கிறவர்கள் இணையும் போது பைபிள் சொல்லுது, புதிய ஏற்பாடு சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டால் வேண்டி கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டால் அவர்களுக்கு அது கிடைக்கும், அது அருளப்படும் என்று வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் கூட சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் போதே கர்த்தரங்க ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஒருமனம் என்பது தேவன் விரும்புகிற ஒரு விஷயம். தட் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் பிரேயர். அது ஜபத்தை விட வலிமையானது, இருவர் பூமியிலே ஒருமனப்படுவது. ஆகையால் தான் சேம் லெவல் லைட் இருக்கிற, சேம் லெவல் ஃபெய்த் இருக்கிற, சேம் லெவல் மைண்ட் செட் இருக்கிற, ஸ்டாண்டர்ட் இருக்கிற நபர்களோடு நீங்கள் இணையும் போது இந்த பூமியிலே மாபெரும் காரியத்தை நீங்கள் சாதிப்பீர்கள்.